ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே நல்லா இருக்கு, நம்பரே நல்லா தான் இருக்கணும், அதான் என்னோடய ஆசையும் கூட. உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை காட்டிதரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோ. வாட் இஸ் திஸ்? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க நம்ம போகலாம். நான் உங்கள் அந்த விஷயத்தை காட்டி தரேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே மஸ்கட்டில் வரும்போது அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி தோணுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் காட்டி தரேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வேஸ்ட்டை இங்கே போட்டலாம் டஸ்ட்பினில். ஓ, இங்கே விளையாடிட்டுருக்காங்க, போய் பார்க்கலாம் இதை டஸ்ட்பினில் போட்டு. இது என்ன விளையாட்டு? டென்னிஸா? அஸ்ஸலாமு அலைக்கும். Okay, fala. YouTube? Ah, YouTube. Which YouTube man te? Tamil ambo. Which Tamil? Ada read Sayara change, ada malana Sayara. Aaj. Ma muskila. Which YouTube? Ada Sagir, Mafi, Kabir. No problem, okay? Okay. Tennis. Sa. Inge tennis laadittirukanga. Idha ready-made kondu vandu inge fit panni vaadranga. Paaka super ah irukku. Yan room pakkathile irukku. ஓகே, பாய். ஸோ பரவாயில்ல, நல்ல கம்பெனி கொடுத்தாங்க. அப்படி போவோம், இங்கே பாருங்க. என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி சுற்றி மரம் நட்டு விட்ருக்காங்க, வேப்ப மரம். இந்த ஸ்பாட்டு ஃபோட்டோ எடுக்கிறது சூப்பராக இருக்கும், ஏன்னா வார வாரம் இதை ஷேப் பண்ணி விட்ருவாங்க இந்த மரத்தை. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. உங்களுக்கு காட்டணும்னு நினச்ச ஒரு விஷயம் அது இங்கே இருக்கு. அது என்ன விஷயம்னா இதுதான். அது பொதுவாக உங்களுக்கு தெரியும், அரபு கண்ட்ரினாலே டேட்ஸு தான், பேரிச்சம்பழம் ஃபேமஸ். நான் என்ன நினச்சேன்னா இதெல்லாம் ரொம்ப ஹைட்டில் தான் இருக்கும், இவ்வளோ ஷார்ட் மரத்துலலாம் காய்க்காதுன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், இந்த மரம் ஆக மொத்தம் ஒரு, இதோட தண்டு ஆக மொத்தம் ஒரு ஒரு அடி, ஒரு ஒன்றரை அடி போல் தான் இருக்கும். ஆனால் இங்கே காய்ச்சி கிடக்கிறத பாருங்கள். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு மரம் மட்டும் கிடையாது. காட்டிதரேன், இங்கே முருங்கை நட்டு விட்ருக்காங்க, இங்கே வேப்ப மரம். ஆக்சுவலாக இது வந்துட்டு என்னோடய ஹவுஸ் ஓனர் தான், ஃப்ரெண்ட் சைடு தான் இது. இங்கே பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குல்ல. அடுத்த மாதம் இது எல்லாமே பழுத்துரும். நம்ம ஊரில் இருக்கிற மரம் எல்லாம் இங்கே நட்டு விட்ருக்காங்க, காற்றுக்காகவும் நிழலுக்காகவும். நம்ம ஊரில் கூட இவ்வளோ ஆர்வமாக மரம் நடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நான் இங்கே வரும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள் மரம், ஆனால் காயை பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் காய்ச்சி பழுத்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, இருந்தாலும் அதை எடுக்கலை. ஏன்னா பெரிய மரத்தில் வளர்கிறது இதை விட ரொம்ப பக்குவமாகவும் இதை விட டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், காய்ச்சி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். நம்ம ஊரில் இருந்தால் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லைட்டாக ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமா? எடுத்துருக்கேன் ஒரு பீஸு, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, தொடச்சிக்கலாம். பரவாயில்ல, ஆனால் இதோட டேஸ்ட்டான டேட்ஸ் எல்லாம் நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஒரு ஒரு எலுமிச்சை மரம், அதுலேயும் காய்ச்சி கிடக்கு பாருங்க. இவ்வளோ வெயிலான சுச்சுவேஷன்லையும் எப்படி காய்ச்சி நிற்குதுன்னு பாருங்க. இது என்ன புளியா? புளி. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூலோட டீச்சர்,
அவர் இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார், நல்ல மனுஷரும் கூட. ஆனால் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம தான் இதெல்லாம் எடுத்துட்ருக்கேன். நல்லா இருக்குல்ல வேப்ப மரத்தை பாருங்க. நல்ல காத்தோட்டமாகவும் நிழலாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வெயில் சமயம், ஸோ அவ்வளோதான், அவ்வளோன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான்னு சொல்ல முடியாது. இங்கே நிறையவே நட்டு விட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சினிமாட்டிக் வியூக்கு போயிடலாம். ஸோ ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா. இங்கே டைமிங் போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் இருக்கும், பஸ் ஸ்டாப்னு இங்கே எழுதிருக்கும், அவ்வளோதான். டைமிங் என்ன பாருங்க, என் ரூம் பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ முன்னாடி லைசன்ஸ் எடுக்கிற முன்னாடி பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். ரேட்டும் ரொம்ப கம்மி, அங்கே ஒய்ஃபையும் கிடைக்கும், அதுவும் ஃப்ரீ தான், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, ஃப்ரெண்டில் வேன் எல்லாம் நிப்பாட்டி விட்ருக்காங்க. இப்படி போனாலும் சுற்றி என் ரூமுக்கு போகலாம். எப்போ இந்த கொரோனா தீர்ந்து இந்த மாஸ்க்கெல்லாம் இல்லாத நிலைமை வரும்னு தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாஸ்க்கை போட்டு வெளியே ட்ராவல் பண்ணுறது. ஆஹா, உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன் என்னோடய கார் என்ன இருக்குது. அவங்கக்கிட்ட கேட்டேன் காரை மாற்றணுமா அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு விளாடுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது கேட்டதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் அங்கே பார்க் பண்ணியிருந்தான், அவனோட கார் பஞ்சர் ஆகிருந்துச்சு. ஒரு டயர்னா பரவாயில்ல, ரெண்டு டயருமே பஞ்சர் ஆகிருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, அந்த ஒரு பயத்தில் தான் கேட்டேன். ஸோ பரவாயில்ல, நம்ம பசங்க தான். இப்படி தான் நம்ம போகணும். நான் சுற்றி வந்தேன், இப்படி வந்தாச்சுன்னா என் ரூம் வந்துடும். ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு ஒரு சின்ன மரத்துல இவ்வளவு காய் காய்க்குமா அப்படின்னு. போன வருஷம் இதோட அதிகமா காய்ச்சிச்சு, எவ்வளவு சூடு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான விளைச்சல தரும். அடுத்த மாசம் எல்லாமே பழுத்துரும், பறிக்கிறது கரெக்டான பக்குவமா இருக்கும். பாவமாக இருக்கு, சாப்பாடு போடணும், ஒன்று இப்போ சமைக்கிறதும் இல்லை, பிஸ்கெட்டை தான் சாப்பிடுவோம் போலிகள் தெரியல, அப்புறமா இதாக வாங்கி கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க.